ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி டைம். இன்னைக்கு நம்ம ஆர்பிசினா என்னன்னு அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஆர்பிசி ஆர்பிசியோட அனதர் நேம் எரித்ரோசைட்ஸ். அது பைகான்கேவாவும் டிஸ்க் ஷேப்பிலையும் இருக்குது. ஆர்பிசியோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 5.5 to 6 million ரேஞ்சில் இருக்குது. நம்ம அதை 10 to the power of 6 என்னும் சொல்லலாம். ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 120 days. இந்த எரித்ரோசைட்ஸுக்கு நியூக்ளியஸ் கிடையாது. ஆஃப்டர் 120 days பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஆர்பிசிலாம் ஸ்ப்ளீனில் போய் டிஸ்ட்ராய் ஆகிட்டு நம்மளுக்கு நியூ ஆர்பிசி வரும். இந்த ஆர்பிசி வந்து நம்மளோட போன் மேரோவில் தான் ஃபார்ம் ஆகுது. இது மட்டும் இல்லை, நம்மளோட பிளேட்லெட்ஸ், டபிள்யூபிசி எல்லாமே இந்த போன் மேரோவில் தான் ஃபார்ம் ஆகுது. ஆர்பிசியோட லெவல் டீக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதை தான் நம்ம அனிமியான்னு சொல்கிறோம், அதாவது ரத்த சோகை. இதே மாதிரி ரத்தம் அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கு பேர் பாலிசைத்தீமியா. எரித்ரோபைத்தின் அப்படின்ற ஹார்மோன் அதிகமாக வேலை செஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு பாலிசைத்தீமியா வர சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிசி பார்க்கலாம். இந்த ஆர்பிசியோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். இந்த ஆர்பிசியில் இருக்கிற ஹீமோக்ளோபின் தான் நம்மளோட ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் ஹெல்ப்ஃபுல் இன் பிளட் குரூப்பிங் அண்ட் டைப்பிங். அதாவது நம்ம பிளட்டில் இருக்க ஆன்டிஜன் வழியாக நம்மளுக்கு என்ன பிளட் குரூப் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளட்டோட வீடியோ வேணும்னா அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.